இந்த பேரிச்சை பழத்தை தவிர வேறு எதுவும் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையாகாது. ஒரு கிலோ 200 ரூபாய் என்றால் 3 ஏக்கர் நிலத்தில் ஆண்டுக்கு 28 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடியும். மகாராஷ்டிராவில் ஜால்னா என்னும் பகுதியில் உள்ள தன்வாடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஷெட்கே தனது நிலத்தில் பேரிச்சை சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளார். அவர் 200 பேரிச்சங்கன்றுகளை நட்டுள்ளார். பேரிச்சம் கன்றுகளை நான் குஜராத்தில் இருந்து ஆர்டர் செய்தேன். ஈரானில் இருந்து அவை இங்கு வருகின்றன. முதலில் நான் அவற்றை ஒரு கன்றுக்கு 3,850 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இப்போது சந்தையில் அதன் விலை 6,000 ரூபாயாக அதிகரித்து விட்டது. 25 ஹெக்டர் என்ற பரப்பளவில் சாகுபடி செய்கிறேன். JCB மூலம் 3x3 அடி அளவில் குழி தோண்டி ஒவ்வொரு கன்றையும் நட்டேன். இந்த நிலம் மிகவும் வறட்சியானது. இந்த நிலத்திற்கு அடியில் பாறைகள் தான் உள்ளன. அதனால்தான் குழி தோண்டுவதற்கு JCB பயன்படுத்த வேண்டியிருந்தது. பின்னர் உரம் கலக்கப்பட்ட மண்ணுடன் அந்த பேரிச்சம் கன்றுகளை நட்டோம். பேரிச்சங்கன்றுகளை சாகுபடி செய்ய தொடங்குவதற்கு 3 ஆண்டுகளாகும். இந்த பேரிச்சம் பழங்களை ஜெகதீஷ் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை விற்பனை செய்வார். ஒரு மரத்தில் இருந்து 250 கிலோ வரை பேரிச்சம் பழங்களை சாகுபடி செய்யலாம். கடந்த ஆண்டு 5 டன் வரை சாகுபடி செய்தோம். அதில் 4 டன் வரை நாங்கள் சந்தையில் விற்பனை செய்தோம். முதன்முறை என்பதால் 1 டன் பேரிச்சைகளை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வழங்கிவிட்டேன். இந்த ஆண்டு 14-15 டன் வரை சாகுபடி செய்துள்ளோம். 1 கிலோ 200 ரூபாய் என சந்தை விலையின்படி கிடைத்தால் 3 ஏக்கரிலிருந்து 28 முதல் 30 லட்சம் வரை வருமானம் கிடைக்கும். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மராத்வாடா பகுதி விவசாய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. எனவே விவசாயிகள் லாபத்திற்காக மாற்று வழிமுறைகள் மற்றும் பயிர்களை நாடுகின்றனர். அத்தகைய விவசாயிகளுள் ஜெகதீஷ் ஷெட்கேவும் ஒருவர். சோயாபீன்ஸ், பருத்தி போன்ற பாரம்பரிய பயிர்களில் இருந்து இப்பகுதி விவசாயிகள் அரிதாகவே லாபம் ஈட்டுகின்றனர். பெரும்பாலான சூழல்களில் விற்பனை விலையை விட அவற்றை உற்பத்தி செய்வதற்கான விலை அதிகமாக உள்ளது. இந்த சூழலில் ஜெகதீஷ் போன்ற விவசாயிகளுக்கு பேரிச்சை விவசாயம் நல்வாய்ப்பாக கருதப்படுகிறது. பேரிச்சம்பழம் சாகுபடி செய்த 3 மாதங்களில் விவசாயிகள் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்ட முடியும். ஜெகதீஷ் தனது வீட்டின் முன்பு பேரிச்சம்பழ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். மீதமுள்ள பேரிச்சைகளை புனே, ஜால்னா ஆகிய பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்புகிறார். சாலையில் பயணிக்கும் போதே மக்கள் இந்த நிலத்தை பார்த்து பேரிச்சை பழங்களை வாங்க வருகின்றனர். பேரிச்சை மரங்களை அவர்கள் ஆர்வமாக பார்க்கின்றனர். 100 கிலோ வரையிலான பேரிச்சைகளை நான் இந்த இடத்திலேயே விற்பனை செய்கிறேன். பண்டிகை காலம் அல்லது அருகே திருமணம் நிகழ்வுகள் நடைபெற்றால் விற்பனை இன்னும் அதிகரிக்கும். ஜெகதீஷிடம் உள்ள 200 பேரிச்சை மரங்களில் 11 மட்டுமே ஆண்பால் தாவரம், மீதமுள்ள அனைத்துமே பெண்பால் தாவரங்கள். பேரிச்சை விவசாயத்தில் மகரந்த சேர்க்கை தான் மிக முக்கியமானது என்கிறார் ஜெகதீஷ். பேரிச்சம் கன்றுகளுக்கு செயற்கை மகரந்த சேர்க்கையை செய்ய வேண்டும். பேரிச்சையை பொறுத்தவரை ஆண் மற்றும் பெண் இனங்கள் தனித்தனியாக வளரும். ஆண் இனம் பூக்களில் இருந்து மகரந்தத்தை உருவாக்கும். அதை செயற்கையாக மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது பேரிச்சை பழங்கள் உருவாகும். இதை செய்யவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. எனவே மகரந்த சேர்க்கையை மிக கவனமாக செய்ய வேண்டும். தீன் தயார் ஹோதேத் மஞ்சி தி கோட் பீ லாகத் நஹி தேஜத் பீ பீ யேத் நஹி அன் தி ஃபெயில் ஜாத. பேரிச்சை மரம் வெற்றிகரமாக வளர்ந்து விட்டால் ஒரு மரம் 70 ஆண்டுகளுக்கு மேல் சாகுபடி தரும். பேரிச்சை தோட்டத்தில் நாம் பருவகால காய்கறிகள் மற்றும் தாவரங்களை ஊடுபயிராக எளிதில் வளர்க்க முடியும் என்கிறார் ஜெகதீஷ். எனவே ஆரம்ப காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு பல குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்ய முடியும்.